வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான அதே சமயத்தில் உங்களுக்கு உடனடி ரிசல்ட் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசியமுறை. 10 நிமிஷம்தான், அதுக்கு மேலே உங்களுக்கு ஆகாது இதை செய்யறதுக்கு. இதை வந்து ஆண் பெண் வசியத்திற்கு பயன்படுத்தலாம். குறிப்பாக நீங்கள் ஒருத்தரை தனிப்பட்ட முறையில் விரும்புகிறீங்க, ஆசைப்படுறீங்கனாக்கா, அவங்க சைட்லேருந்து எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை, உங்களை மதிக்கிறதில்லை, உங்கள் சொல் பேச்சை கேட்கறதில்ல, உங்கள் மனசை புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த வசிய முறையை பயன்படுத்தலாம். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்குனாலும் பயன்படுத்தலாம். லவ்வர்ஸ்குள்ளே திடீர்னு பிரச்சனை வந்துருச்சுனாலும் பயன்படுத்தலாம். நண்பர்களுக்காக பயன்படுத்தலாம். இப்படி நீங்கள் விரும்பும் நபர், நீங்கள் சேர விரும்பும் நபர், ஆசைப்படும் நபரை உங்கள் கிட்டே எப்படி வசியம் பண்ணுறது, எளிமையான முறையாக இருக்கணும். மந்திர ஜபம்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்கிறவங்க இந்த முறையை பயன்படுத்தலாம். எந்த விதமான பக்க விளைவும் ஏற்படாது. நிச்சயமாக சொல்லுவோம், தைரியமாக பண்ணுங்கள். ஆனால் ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பெண்கள் கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெண்கள் எல்லா நாட்களிலும் பண்ணலாம். ஆண்கள் நான்வெஜ் சாப்பிட்டு பண்ணலாமான்னு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும், பண்ணலாம், நிச்சயமாக பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது. ஏன்னா இதை வந்து இரவு நேரத்தில் தான் பண்ண போறீங்க, அதனால் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதற்கு தேவையானது பார்த்திங்கனாக்கா ஒயிட் கலர் பேப்பர், ஒரு ரெட் கலர் பேனா, சின்ன பேப்பராக இருந்தால் கூட போதும். அதில் நாங்கள் கொடுத்துருக்கிற நம்பர்ஸை ஃபஸ்ட்டு எழுதிடணும் லைனாக. அதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸுக்கு மேலே நீங்கள் விரும்புகிற நபருடைய பெயர், ஒரிஜினல் பெயர், ஜாதக பெயர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுதானு, ஆமாம், ஒரிஜினல் பெயர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைனாக்கா அந்த பேரை மேலே எழுதுங்க, கீழே உங்கள் பெயர் எழுதுங்க. மொத்தம் எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கோ அந்த அவ்வளவு நம்பர்ஸ் மேலேயும் இதெல்லாம் எழுதினதப்புறம் ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் எழுதுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் விரும்புகிற நபருடைய பேரை மேலே எழுதுறீங்க, அதுக்கப்புறம் கீழே உங்கள் பேரை எழுதுறீங்க. சிகப்பு கலர் பேனா, ரெட் கலர் பேனா இதை யூஸ் பண்ணி எழுதணும். 8 மணிக்கு மேலே எப்போ வேணுனாலும் பண்ணலாம், நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எழுதி முடித்தப்புறம் அந்த எண்கள் இருக்குது பார்த்திங்கன்னா நடுவில், அந்த எண்கள் மேலே உங்களுடைய நடுவிரல், வலது கை நடுவிரல், அந்த விரலால் உங்களுடைய நாக்கில் இருக்கிற உமிழ் நிற லேசாக தொட்டு ஒவ்வொரு நம்பரையும் டச் பண்ணிகிட்டே வரணும். 7லேருந்து ஸ்டார்ட் ஆகும், லெஃப்ட்லேருந்து ரைட்டில் ஸ்டார்ட் ஆகும். ஒரு வாட்டி டச் பண்ணிவிட்டு நடுவிரலால் அந்த முதல் எழுத்து 7 மேலே டச் பண்ணும். மறுபடியும் 2வது வாட்டி உங்கள் நாக்கில் நடுவிரலை டச் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரை டச் பண்ணும். இப்படி எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கோ அவ்வளவு நம்பர்ஸ் மேலேயும் தனித்தனியாக உங்களுடைய நடுவிரலை நாக்கில் இருக்கிற உமிழ் நிலையில் லேசாக டச் பண்ணி அந்த நம்பர் மேலே டச் பண்ணணும், அவ்வளோதான். அப்படி டச் பண்ணும்போது அந்த நபர் எனக்கு வசியமாகணும், அந்த நபர் எனக்கு வசியமாகணும்னு நினச்சிக்கிட்டு டச் பண்ணுங்கள். மொத்தம் பார்த்தீங்கனாக்கா 10 நம்பர்கள் இருக்குது. நீங்கள் 10 வாட்டி இந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்கும் தனித்தனியாக. 7, 3, 7, 5 இப்படி லெஃப்ட்லேருந்து ரைட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பண்ணி முடித்தப்புறம் மடித்து தலைகாணி கீழே வச்சுருங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே அவங்க உங்கள் அருகில் தான் இருக்காங்க, உங்கள் நடமாட்டம் உங்கள் அருகில் தான் இருக்குது, போகிற ஒரு வழியெலாம் தெரியுனாக்கா அவங்க போகிற ஒரு வழியில் ஓரமாக எங்கேயாவது போட்டுருங்க. அப்படி இல்லை வெளியூரில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்கனாக்கா மண்ணுக்குள்ளே புதைச்சிருங்க. உடனடி பலன் கிடைப்பது உறுதி. மிக மிக அற்புதமான, பல பேர் வெற்றி கண்ட ஒரு அற்புதமான தாந்திரிக முறை இது. ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சய பலன் உங்களுக்கு உண்டு. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.